அதே தெரியாது. நகையை வந்து அடகு வச்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பணும்ன்றதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்க சொல்லுங்க, எங்க நகையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடலாம், கையில எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதா நீங்க கொடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதாஸ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கடன் இருப்பவங்க எப்படி சேமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இது எதுக்காக மெயினான எடுத்தேன்னா, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நான் மூணு உண்டியல் சேவிங்ஸ் வீடியோவும் நான் பார்த்துட்டேன், ஸோ வந்து அதுவும் பார்த்தாச்சு. அப்புறம் நான் வந்து ஜிஆர்டி பத்தி கேட்டிருந்தேன், ஜிஆர்டி லலிதா பத்தி கேட்டிருந்தேன்னு சொல்லிருந்தீங்க. ஸோ அது நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் நீங்க கேட்டிருந்தது, இப்போ எனக்கு கடன் இருக்கு பட் நான் சேவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து நான் கோல்டு சீட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து கோல்டு சீட்டை வந்து ஜனவரியில எனக்கு முடியுது, அதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல வந்து எனக்கு கடன் இருக்கு, கோல்டுல வந்து நகையை வந்து நான் அடவு வச்சிருக்கேன், 68,000 கொண்டு வச்சிருக்கேன், 78,000 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் நகையை திருப்பலாமா, இல்ல திருப்பி நான் கோல்டு சீட்டே போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இதனால எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு. ஸோ நான் வந்து சில விஷயங்கள் வந்து இதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கா உங்களை பேஸ் பண்ணி தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் கூட எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து உங்க வீட்டுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு சில விஷயங்கள் வந்து இப்படி இவங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன்ல நான் எடுத்திருக்கேன். நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உங்க இஷ்டம். ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க இந்த வீடியோக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணுவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்றேன். உங்க மாதிரி பெரிய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு வந்து வீடியோவே நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு சில கமெண்ட் வேணா நான் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ மேபி அதையும் பார்த்தேன்னா உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களோடது ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எல்லாருடைய பெண்ணுக்குமே இருக்கிற ஒரு இயல்பு தான். பட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காதீங்க. நகை தான் போனா போயிட்டு போகுது, அப்படியே உங்களால திருப்ப முடியலன்னா போனா போயிட்டு போது விட்டுருக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உங்களோட ஹெல்த்துக்கு இஸ்யூ வந்துடாம பாருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்ன வேர்டு வந்து பெரிய வேர்டு. ஸோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்க்கும்போதே எனக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ நீங்களும் பாருங்க, உங்களோட ஐடியாவையும் அவங்களுக்கு கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு நான் சொல்ற டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துடலாம் வரிசையா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் கடனை ஃபேஸ் பண்ணட்டும், நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான். ஸோ அதனால தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கூட கேட்பீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படின்னு. பட் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. கடன் வாங்கியிருக்கீங்க தெரியுது. ஸோ அந்த கடனை வந்து அவங்க எப்படியெல்லாம் அடைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவங்களால முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கடனும் வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னா கடைசி நிமிஷம் வரையும் போராடி கட்ட முடியுங்கிறனால தானே கடனே வாங்குறாங்க. முடியலன்னா வாங்க முடியுமா? சும்மா சும்மா கடனை வாங்கி வச்சா கடன் சும்மா ஆடுவானா? ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போ கடன் வாங்கினா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, என்னென்ன நிலைமைக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்கள கஷ்டப்பட்டு கடனை கட்ட வைங்க. கடன் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் தான் வந்து நம்ம தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். அவங்ககிட்ட அப்பா கடன் இருக்குது, சிக்கனமாக இரு, குடிக்காதீங்க, ஆடம்பரம் பண்ணாதீங்க, அந்த இதை வாங்காதீங்க, இதை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க நினைப்பாங்க, நம்மளை டார்ச்சலாக நினைப்பாங்க. பட் அந்த கடனை கட்டி முடிச்சோம்னா அந்த டைமிங்ல நீங்க சொல்லுங்க, அப்பா நான் அவ்வளவு தூரம் உன்னை வந்து டார்ச்சல் பண்ணனாலதான் நீ இந்த கடனை சீக்கிரமா கட்டியிருக்க. சோ நீ வந்து அந்த மாதிரி நினைக்காத, அப்படியே நான் உங்ககிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு இதை போய் சொன்னா நமக்கு அவருக்கு சண்டை வருது, சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது பண்ணவே பண்ணாதீங்க. கடன் இருக்குன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுனாலும் மல்லு கட்டினாலும் உங்களுக்கான காசை வாங்கி கடனை கட்ட பாத்துருங்க. உன்னால கட்ட முடியலையா, நீ என்கிட்ட கடன் காசை கொடு, நான் வந்து கட்டி கட்டி கடன் அடைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொறுப்பை கூட எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அவங்கள பண்ண விட்டீங்கன்னா சில பேர் வந்து அதை பெர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க, பண்ணி கடனை அடைச்சிருவாங்க. பட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடனை அடைக்காம கடனை அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த காசை வந்து வெட்டி செலவு பண்ணிடுவாங்க. ஸோ ஆடம்பரமாவோ வெளியில வேற பக்கமாவோ இல்ல குடிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு எனிவே எதுக்கோ ஒன்று செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்க கடனை வந்து அடைக்கிறதுக்கு வந்து காசு கொடுக்காதீங்க. ஹஸ்பண்டே சேலரி வாங்கி உங்க கையில கொடுத்தாலுமே அவங்கள நம்பி கடனை அடைக்க கொடுக்காதீங்க. நீங்க வந்து அந்த பொறுப்பை எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, இங்கே வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சீக்கிரம் அடைச்சிடலாம், சின்ன கடனாக இருக்குது, இதை டக்குன்னு அடைச்சிட்டோம்னா இவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ இது பெருசாக இருக்குது, இந்த பெரிய அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவோம், சின்ன அமௌண்ட்டு தானே, இதை ஃபஸ்ட்டு அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கடனை அடைக்கணும்னா நீங்கள் தாங்க பிளான் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து வரவு செலவு எதுவுமே தெரியாதுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஞாபகம் படுத்துங்க, அடிக்கடி சொல்லுங்கள், அப்போ இவ்வளோ கடன் இருக்குது, நீ எப்போ தான் அடைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லைங்க,
கடன் விஷயத்தில் நீங்கள் சண்டை போடுறதுக்கு வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் சண்டை போடலைன்னா உங்கள் வீட்டு வாசல்லாம் அடுத்தவங்க வந்து சண்டை போடுவாங்க, உங்களோட நகை ஏலம் போயிடும், நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் சண்டை போடுறதுனால தப்பே கிடையாது. நான் அதை தான் நான் பண்ணுவேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிடுவேன், இந்த மாதம் வட்டி காசு நான் கட்டணும், நகைக்கு இந்த மாதம் நான் கட்டியாகணும், அதனால தான் நான் நகையை அடகு வச்சு நான் நகை சீட்டு போட்டேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றனால தான் போட்டேன். என்கிட்ட காசு கிடையாது, என்னோட இன்கம் நீங்கள் கேட்காதீங்க, நான் தரவே மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுக்கு கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட சண்டை நடக்கும். அப்படி சண்டை நடக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைய வந்து பக்கத்தில் வச்சுட்டு சண்டை போடாதீங்க. நான் மேக்ஸிமம் சண்டை போடுற டைமிங் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இப்படி முடிச்சுட்டு நைட் டைம் தான் எங்களுக்கு சண்டையே ஆரம்பிக்கும். பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு தான் நான் கேட்கவே ஆரம்பிப்பேன். கடனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், காசை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பாப்பாங்களாம் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணவே செய்வேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் கடனை பற்றியோ காசை பற்றியோ பேச போகிறீங்க, இதை பேசினாலே நம்ம ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை வரும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த டைமிங் பார்த்து பேசுங்க. பிள்ளைங்க முன்னாடி சண்டை போட்டு அவங்க ஒரு பேர்ட் பேர்ட் சொல்லுவாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் வரும், அதை பிள்ளைய கற்றுக்கிறங்க, அப்பா என்ன அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க. மெயினாக நான் சொல்கிற விஷயம், உங்கள் கிட்ட அமௌண்ட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வாலண்டியராக கொடுக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி போராடி கட்டட்டும். ஸோ அதுக்கு நீங்கள் விட்டுருங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் வச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்களாம் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லை என் ஹஸ்பண்ட் தான் வச்சிருக்காரு, அவர் தான் கடனை வச்சிருக்காரு, அவன் தான் கடன் வாங்கியிருக்காரு, என்னோட நகையை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அவர் ஃபேஸ் பண்ணட்டும், அவரை ஃபேஸ் பண்ண விடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போய் நிற்காதீங்க நானான்னு சொல்லிட்டு பாசத்தில், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு சேவ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அவங்க கடனை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களால முடியலை அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர் கடன் வாங்கினார், எதுக்கு வாங்கியிருக்காரு, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர் கடன் வாங்கியிருக்காரு, இங்கே 10,000 ரூபா வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு எதுக்கு வாங்கியிருக்கீங்க, என்ன பர்பஸ்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா அவன் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதை கேட்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லிடுவார், நான் கடன் வாங்கியிருக்கேன் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கட்ட முடியாதப்போ தான் நம்மக்கிட்ட கேட்பாங்க, இங்கே கடன் வாங்கிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் கேள்வி கேட்குறதா, அதுக்கு முன்னாடியே வந்து சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. இந்த கடன் எதுக்காக வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னு கேளுங்க. ஸோ ஓகே, நல்ல விஷயத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க, நமக்காக தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க. காசு இருந்தால் கொடுக்காதீங்க, அதுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க. சரி ஓகேங்க, நீங்க வீட்டுக்காக தானே வாங்கியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுங்க, உங்களால முடியும், உங்களால முடியும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லுங்க. உங்ககிட்ட கேஷ் இருந்தாச்சோ உங்களோட சேவிங்ஸ் இருந்தாலும் அப்போதைக்கு கொடுக்காதீங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுங்க. அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து கட்ட வைங்க. இன்னொரு டைம் நீங்க கடன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆடம்பரத்துக்காக நீங்க வாங்கவே வாங்காதீங்க. அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபுக்கு அந்த கிஃப்ட் பண்ணணும், நம்ம ஒய்ஃபுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குவாங்க, இஎம்ஐல வாங்குவாங்க. பட் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கட்ட முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. கடன் இருக்கும்போது ஆடம்பர பொருள் வாங்காதீங்க, ஆடம்பரத்துக்கு கடன் வாங்காதீங்க. என்ன பர்பஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் ஜுவல்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குன்னா அதை வச்சு நீங்களா ரெடி பண்ண பாருங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை, கடைசியாக நான் கடன் வாங்கணும், என்கிட்ட எந்த நகையும் இல்லை, வெளில கடன் வாங்கி தான் நான் இந்த இதை பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்குங்க. பட் அதை விட்டுட்டு வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட நகை இருக்கும்போது நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் வட்டிக்கு வாங்கும்போது அவன் வெளியில போய் நீங்க வட்டிக்கு வாங்கும்போது கண்டிப்பா வந்து 3 பைசா வட்டி அப்படின்மா. இப்போ 3% மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபா வரும், 1 லட்சத்துக்கு. ஸோ இதுவே நீங்க அந்த 1 லட்சத்தை போயிட்டு நகையை அடகு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மாசம் 750 ரூபா 800 ரூபா அவ்வளவுதான் வரும் வட்டியே. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியும், நம்ம எங்க லாக் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ வெளியில வாங்குற கடனை அவாய்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரெடி பண்றதுக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி அந்த மாதிரி கடன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டவும் ஈஸியா இருக்கும், உங்களோட ஜுவல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அமௌண்ட் கட்டி வைக்கவும் ஈஸியா இருக்கும். சேம் பாயிண்ட், உங்களுக்கு தெரியாம கடன் வாங்கினாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு வாங்குனீங்க, என்ன வாங்குனீங்க, ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த பர்பஸ்க்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாம நல்ல விஷயத்துக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாம பேர்டா வேற எதுக்கும் வாங்கிட்டாங்கன்னா பேட் மீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்கிட்டு லாக் ஆயிட்டாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணாத விடாதீங்க. அவங்களுக்கு வந்து அதுக்கான தண்டனை மாதிரி அவங்க இப்படி பண்ணிட்டோமேன்ற அளவு ஃபீல் பண்ணி தவிச்சு ரொம்ப கஷ்டப்படும் போது நீங்க போயிட்டு உங்ககிட்ட சேவிங்ஸ் ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வார்ன் பண்ணிருங்க. இதே இது நெக்ஸ்ட் டைம் நடந்துச்சுன்னா
கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் எதுக்குமே சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக பேசிடுங்க. ஸோ நான் காசி விஷயத்தில் நான் அப்படி தான் இருப்பேன், நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடந்ததில்லை, பட் என் தம்பிக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. என் தம்பி ஒய்ஃப் கிட்ட நான் அதை தான் சொல்லுவேன், அந்த பிள்ளை இருக்கிற நகையெல்லாம் போட்டு வந்து அவனுக்குன்னு கொடுத்துட்டு அவன் வந்து வாங்கி தண்ணி அடிக்க, இல்லைன்னா நாங்கள் காசு கொடுக்கலன்னா கொண்டு போய் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடப்பான். ஸோ ஏதாச்சும் ஒன்று சம்திங் பண்ணிட்டு இருப்போம் அவன். அவனுக்குனால தான் என் காசையும் காசு எங்கள் அம்மா காசே அழிஞ்சது அவனால தான். அவனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செய்ததை விட அடுத்தவங்களுக்கு தான் செய்யணும்னு நினைப்பான், குடும்பத்துக்கு செய்யவே மாட்டான், 10 பைசா செய்ய மாட்டான், பட் அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பான். அடுத்தவங்க மீன்ஸ் அவனோட செட்டு சேர்ந்து குடிக்கணும், 4000 ரூபா இருக்கா, 4000 ரூபாய் கொண்டு போய் குடிச்சிட்டு வரணும்னு தான் நினைப்பான். அந்த 4000 ரூபா இருக்கிற இடத்துல 100 ரூபா கூட வீட்டில் இருக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நடக்குது. ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா அவனுக்கு சம்பளம், ஆனால் வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 300 ரூபா 200 ரூபா இப்படி தான் கொடுப்பான். அந்த 800 ரூபாய்க்கு அவன் குடிக்க மாட்டான், அந்த 800 ரூபாய்க்கு எல்லாத்துக்கும் குடிக்க வாங்கி கொடுப்பான். ஸோ வீட்டில் வந்து அவன் பெத்த பிள்ளைக்கு வந்து காசு இருக்காமல் இருக்கும் பால் வாங்குறது கூட. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்குறனால நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க ஆரம்பத்திலேயே கல்யாணம் முடித்த புதுசில் இருந்தே நீங்கள் அப்படியே உங்கள் கைக்குள்ளே உங்கள் ஹஸ்பண்டை கொண்டு வந்தால் மட்டும்தாங்க இதுக்கு நடக்கும். இல்லைன்னா நீங்கள் தலைகிலான்னாலும் அது வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அது மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒய்ஃப்டே இப்படி பேசினா கரையும் சாத்திக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன தான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கிறுக்கப்படி மாதிரி பிடிச்சிடணும், ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி கொண்டு வந்துடணும். அதுக்காக வந்து பாசம் இருக்கிற இடத்துல இருக்கணும், கஷ்டம் வரப்போ நீங்கள் வந்து சொல்லி வந்து ஆறுதல் சொல்லணும், அது வந்து என்ன பர்பஸ்க்குன்னு மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போனாங்கன்னா அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. அது தேவையில்லைன்னு நான் சொல்கிற பயன்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் தான் மேபி அதிகமாக சொல்கிறேன். ஸோ அதனால தான் வந்து குடும்பம் சீரழிஞ்சிட்டு இருக்கு நிறைய பேர் வீட்டில், அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க குடிக்கிறது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ளவங்களுக்கும் குடிக்க வாங்கி கொடுத்து அந்த தண்டகாசியும் பண்ணி குடிச்சிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கான அதை செலவு பண்ணி, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக என் தம்பி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு கார் மேலே மோதி அந்த காருக்கு நாங்கள் தண்டம் கட்டி திருப்பி அவன் கால் உடஞ்சி அவனுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட், 6 மந்த் அவன் வேலைக்கு போகல, வீட்டுக்குள்ளே வச்சு எங்கள் அம்மா யூரின் போகிறது கூட அவங்க தான் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அவன் காலில் வந்து ராடு வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 1 இயர் 2 இயர் கழித்து அதுக்கப்புறம் அவனை வந்து நாங்கள் ஃபாரின் அனுப்பணும். இப்போ ஃபாரின் போயுமே அப்பப்போ அவன் வேலையை காட்டிக்கிட்டா இருப்பான். ஸோ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான், ஏன்னா அவன் செல்லமாக வளர்த்துட்டாங்க. எங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், நான் வந்து படிக்கும்போதே வேலைக்கு போடுவேன், 8th ஸ்டாண்டர்ட் லீவில் வேலைக்கு போவேன், 9th ஸ்டாண்டர்ட் லீவில் வேலை போவேன், இந்த மாதிரி நான் போவேன். அவன் வந்து ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்ந்தான், இத்தனைக்கும் அப்பா இல்லைன்றனால ஒரே ஒரு பையன்றனால ரொம்ப செல்லமாக வளர்ந்தாங்க. இப்போ அவன் தான் ரொம்ப கெட்டு நாசமாக போயிருக்கான். ஸோ வந்து நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக இருக்கோமோ அங்கே தான் வந்து ஒழுக்கம் அதிகமா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா உங்க கணவரை பிடிங்க, உங்க பிள்ளைகளா இருந்தாலும் இதே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் இந்த விஷயத்துல ஒரே ஒரு இதுதான் சொல்றேன், நீங்க எவ்வளவு தூரம் உங்க கணவர்கிட்ட நீங்க ஸ்ட்ரிக்டா பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்க மாட்டாங்க. ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட். ஸோ இது நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரியா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு எக்ஸ்ட்ரா வர இன்கம்னே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கிடைக்கிறது 3000 ரூபா 2000 ரூபா. ஸோ அப்படின்னு தெரியுதுல்ல உங்களுக்கு 3000 ரூபா 2000 ரூபா கிடைக்குதுன்னா அது வந்து அவராக கொடுக்குறாரா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அவங்களா கொடுக்காம இவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த இன்கம் வந்து வரும், அவருக்கே தெரியாமல் இந்த இன்கம் வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா அதை உங்களோட சேவிங்ஸாக மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸை அவர்கிட்ட காட்டிக்காதீங்க. ஸோ இது வந்து மெயின் பாயிண்ட்டு. நீங்கள் சேவ் பண்ணுறதா அவங்ககிட்ட காட்டினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஓகே ஒரு டைம் கடன் வாங்கிட்டீங்க நீங்க ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 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 வந்துட்டு உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, நம்ம ஒய்ஃப் எப்படியோ சேவ் பண்றா, நமக்கு வந்து கடன் வாங்கும்போது கண்டிப்பா வந்து நிற்பான் அப்படின்ற மைண்ட் செட்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா அகைன் அகைன் கடன் வாங்குவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஸோ நீங்க சேவ் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு தெரியாம நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயம். இப்போ என் வீட்டில் நான் சேவ் பண்றேன்னா நான் வந்து வேலைக்கு போகல, பட் நான் சேவ் பண்றது என் ஹஸ்பண்ட்க்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு, பட் வந்து கடன் வாங்கினாலும் அவர் கடனா அவர் தான் ஃபேஸ் பண்றாரு. வீட்டுக்கு நான் நகையை ஃபுல்லாக அடகு வச்சு கூட தான் நான் இப்போ வீடு கொடுத்துருக்கேன் நம்ம புது வீடு வாங்கினதுக்கு. ஸோ அதுக்கான கடனையும் அவர் தான் ஃபேஸ் பண்ணுறாரு, மாதம் மாதம் வந்து நகைக்கு வட்டி கட்டுறதுக்கும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நான் சொல்லிடுவேன், ஏன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்கல, கேட்டார்னா நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் 150000 ரூபா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்லவே இல்லை, ஹேண்ட்பேக்கில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த 150000 ரூபா நான் சேவ் பண்ணி வச்சதை சொல்லவே கிடையாது. இப்போ நகை எடுக்க போகிறனால தான் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே நான் சேவ் பண்ணிட்டுருக்கேன் அந்த 150000 ரூபாயை. பட் அந்த இதை வந்து இப்போ தான் நான் நகை எடுக்க போகிறேன் அப்படிங்கிறனால தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த 150000 ரூபாயிலையும் 50000 நான் அவர் கொடுத்துருக்கேன், அந்த 50000 அவர் எனக்கு ரிட்டர்ன் தரமாட்டார் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால என் மாமனாரை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு அவர் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எனக்கு இப்போ தெரியும் 50000 கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட்
அது வராது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் இல்லை விஷயத்துக்கு நான் எதுக்கு என் மாமனார் கொண்டு வரணும், என் மாமனார் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கையில் காசு வரும், பட் என் மாமனார் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் டேரெக்டாக கொடுத்தேன்னா வராது. ஸோ அதனால தான், ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த சேவிங்ஸ் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியணும், எந்த சேவிங்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டில் இருந்து அவர் கஷ்டப்படுறாரோ, ரொம்ப ரொம்ப சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் கொடுங்க. அடிக்கடி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா சில பேர் வந்து எங்கள் அக்காவே எடுத்துக்கோங்களேன், எங்கள் அக்காவுக்கு வந்து நாங்கள் ஒரு அப்பயே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 15 பவுன் நகை போட்டோம். ஸோ அந்த 15 பவுன் நகையில் இப்போ 1 பவுன் கூட கிடையாது, 1 பவுன் கூட கிடையாது. வித்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் வந்து அந்த 15 பவுன் காலி. எப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கள் அக்கா வந்து மாமா வந்து ஒவ்வொரு டைம் ஃபீல் பண்ணி பேசும்போதெல்லாம் நகையை நகையை தூக்கிட்டு கொடுக்க, இவங்க கொண்டு போய் அடகு வச்சு லாரி வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி தண்டமாக்கிட்டார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு மாச வருமானம் வர்றதை வச்சு நீங்கள் குடும்பத்தை நடத்துங்க, நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவருக்கு லாரியே ஓட்ட தெரியாது, பட் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டு 15 பவுனே அழிச்சிட்டாரு. ஒன்றும் கூட கிடையாது, ஒத்த கிராம் கூட கிடையாது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அக்காவுக்கு தாலி செயின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 5 பவுனில் முறுக்கு செயின் வந்து பலபலன்னு எடுத்து கொடுத்தாங்க. 2 நாள் தான் போட்டுருந்துச்சு. வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வந்து, எங்கள் அம்மா வீட்டில் தான் அக்கா இருக்கு, வெள்ளிக்கிழமை அதுவும் மாமா வந்து அந்த செயினை கழட்டி வாங்கிட்டு போகிறாரு. எங்கள் அக்காவும் கொடுத்துருச்சு. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சண்டை போடுறாங்க, வெள்ளிக்கிழமை அதுவும் நான் செயினை கழட்டி கொடுத்துருக்கேன், எப்படி உனக்கு தங்க நிலைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 பவுன் கூட இல்லாமல் போயிருச்சு, லாரியும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, பிஸ்னஸும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நொடிச்சு போய் இப்போ வேலை கூட வந்து சரியான வேலை இல்லாமல் மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேட்கும் போதே வந்து இது நமக்கு தேவையில்லை, மாச வருமானம் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிச்ச புதுசு தான் நம்ம ஹஸ்பண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு, அவரும் கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்துட்டு அது வைக்கணும் இது வைக்கணும் ஆடம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடம்பரம் பண்ணிட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ 2 பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண வச்சு, 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1 கிராமில் கூட கிடையாது. அந்த அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தோடு போடணுனாலும் நான் எங்கள் அக்காவை கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த தோடை போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நான் இப்போ எங்கள் அக்கா வந்து நல்லாவே தெளிவாயிருச்சு. இப்போ நல்லா சம்பாதிக்கிறது 10,000 ரூபா சம்பாதிக்கிறது எங்கள் அக்கா வேலைக்கு போய், பட் இப்போ நல்லா தெளிவாயிருச்சு. தெளிவாகி இப்போ 2-3 பவுன் கிட்ட எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி சேவ் பண்ணி ஏன்னா கொடுக்குறதே கிடையாது. நீ வீட்டு வாடகை நீ தான் கொடுத்தாகணும், நீ தான் பண்ண, நீ சம்பாதிக்கிறத நீ பார்த்துக்கோ. ஏன் சேவை நான் சம்பாதிக்கிறது என் பிள்ளைகளுக்கு என்னோட சேவிங்ஸ் தான், கொடுக்கவே மாட்டேன் தலைகளாக நல்லா நான் கொடுக்க மாட்டேன். நீ கடனை அடைச்சா அட, அடைக்கலாட்டி போன்னு சொல்லிட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் அக்கா சேவ் பண்ணுறத பண்ணி அது நகை இருக்கிறத எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. நான் கொடுக்கவே மாட்டேன், நீ சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு சாப்பாடுக்கு மட்டும் கொடுங்க, மற்ற கடனாலாம் நீங்கள் அடைச்சிக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கு மட்டும் வாங்கிக்கிறோம், மற்றபடி எங்கள் அக்கா வந்து பாப்பாவும் சேவிங்ஸ்க்கும் வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிரு. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பத்திலே இருந்தால் அந்த 15 பவுன் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே நீங்கள் வந்து கிறுக்குப்படியாக பிடிச்சிருங்க. அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து பாவப்பட்டு இறக்கப்பட்டு கொடுக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியே அவர் வெளியில் கடன் வாங்கியிருக்காருன்னா அவர் ஃபேஸ் பண்ண விடுங்க. ஸோ இதை தான் மெயின் பாயிண்டாக சொல்லுவேன். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட. ஸோ கடன் வாங்கியிருக்காங்க நான் நீங்கள் போய் நிற்காதீங்க. அவங்க தானே வாங்கியிருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தானே நகையை அடகு வச்சு கொடுக்குறீங்க, அவங்க பார்த்து திருப்பிவாங்க, நீங்கள் விட்டுருங்க. கடைசி முடியாத பட்சத்துக்கு வேணால் நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அவருக்கு தெரியாமல் வச்சிருக்கீங்க, நம்ம நகை ஏலம் போயிடும் அப்படின்னா மட்டும் நீங்கள் போயிட்டு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதை வந்து திரும்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நான் திரும்பலாம் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட நீங்கள் எதுவும் கொடுத்து வைக்கிறீங்களா, சம்பாதிக்கிற காசு எதுவும் நீங்கள் கொடுக்குறீங்களா வைக்கிறீங்களா, இல்லை இல்லை நானாக கஷ்டப்பட்டு எப்படியே நான் சேவ் பண்ணுறேன்னா அதையும் வாங்கிக்கிறீங்கன்னா என்ன அப்படின்னு சண்டை போடுங்க. அந்த காசை கொடுத்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல சண்டை போட்டு அவருக்கு வந்து ஏண்டா வாங்கணுன்ற நினப்பு கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வரும்போதுட்டு பிரச்சனை இருக்காது. ஸோ நான் வந்து சண்டை போடுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சண்டை போட்டு பிரச்சனை வந்து பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த காசு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்கன்றதை அவங்களுக்கு புரிய வைங்க. சண்டை வேணாம் புரிய வைங்க, இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி நான் கொடுக்குறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இந்த மாதிரி கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு பேசுங்க. நான் வீட்டில் வந்து சண்டை போட்டுருவேன். ஸோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சண்டை போட்டுறதுனால தான் சில விஷயங்கள் வந்து ஃபைனலாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவரும் புரிஞ்சுக்குவார் எதுக்காக இவ சண்டை போடுறா, எதுக்காக இவ அழுகிறா, இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி சொல்லுவேன். நான் எதுக்காக பண்ணுறேன் உங்களுக்காக தானே என் நகைப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஸோ அந்த உங்களுக்குன்னு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஃபைனலாக வந்து அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் பேசுங்க, பேசி புரிய வைக்க பாருங்கள். கடன் வாங்கினா அவங்க ஹேண்டில் பண்ண விடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு வந்து நீங்கள் மைண்ட் செட் ஆகிக்கோங்க. அவங்களுக்கு வந்து இறக்கம் காட்டாதீங்க, இறக்கம் காட்டினீங்கன்னா அகெயின் கடன் வாங்கும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன்.
ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீட்டில் இருக்க கேர்ள்ஸாக இருக்குன்னா தையல் கிளாஸ் போங்க. அதில் போயிட்டு வந்து பேசிக் தையல் பழகிட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக் தையல் பழகிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா பழைய துணியெல்லாம் இருக்கும்ல, அதாவது ஒரு நைட்டியாக இருக்கட்டும் அது பிரிஞ்சிருக்கும், ஒரு டாப்ஸாக இருக்கட்டும் பிரிஞ்சிருக்கும், அதெல்லாம் எங்கே தைக்க கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, பழைய துணியை தைக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு தாத்தா ஒருத்தவங்க யாராச்சும் சைக்கிளில் வந்து மிஷின் கொண்டு வருவாங்க, அது வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க கொண்டு வந்து தைச்சு ஆன் ஸ்பாட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன கேட்குறாரோ அந்த அமௌண்ட்டையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் பழைய துணியும் தைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நைட்டி ஓரடிக்கிறது, இல்லை அவங்க ஏதாச்சும் பழைய துணி தைக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி துணியை அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளோ கிடைக்குமோ நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டிக்குனா இப்போலாம் 20 ரூபா 25 ரூபா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 15 ரூபா 20 ரூபா வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே இவங்ககிட்ட கம்மியாகவும் இருக்குது, எந்த துணியை கொடுத்தாலும் அடிச்சு கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கி நீங்கள் கற்றுக்கிட்டா கூட போதும். அந்த மாதிரி இதில் ஒரு வருமானம் கிடச்சிச்சுன்னா மாதம் ஒரு 1000 ரூபா கிடச்சா கூட போதுங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரை வந்து ஏதாச்சும் ஒர்க்குக்கு போயிட்டுருக்காங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஓவர் டைம் பார்க்க சொல்லுங்கள். ஓவர் டைம் பார்த்து நீங்கள் உங்கள் கடனை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் கொடுங்க. ஸோ இதை பண்ணால் நீங்கள் அடைக்க முடியும், ஸோ இப்படிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓவர் டைம் இல்லைனா எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவராக இருப்பாங்க. ஸோ டிரைவராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வந்து ஒரு சில டைமிங்கில் முடிஞ்சிடும். இப்போ வந்து ஸ்கூலில் பிள்ளைகளை கூப்பிட போகிறாங்கன்னா அந்த டைமிங் தான் இருக்குது. அது போக அவரால் எக்ஸ்ட்ரா வந்து வேறு பக்கம் வந்து சவாரி போக முடியுமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஸோ ஒரு சவாரியை வந்து ஆர்டர் பிடிச்சி வச்சுக்க சொல்லுங்கள். ரெகுலராக இருக்கிற சவாரி அனுப்பிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு டைமிங்னா இந்த டைமிங் விட்டால் அடுத்த டைமிங்கில் ஒரு சவாரி அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஆர்டர் பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சி டிரைவர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுலேயும் நல்ல சம்பளம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஆஃபீஸில் வேலை பார்க்குற பாய்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய இதில் நான் பார்த்துருக்கேன், நான் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த டார்கெட்டை முடிச்சுட்டா கண்டிப்பாக நமக்கு அந்த இன்கம் வந்து இன்சென்டிவ் வந்து கரெக்டாக வரும். அந்த டார்கெட் முடியலைன்னா இன்சென்டிவே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிச்சு ஓவரால் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ இதுவும் மெயின் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு. சீக்கிரம் அடைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர இன்கம் ஃபுல்லாக சேவிங்ஸ் தான். ஸோ நீங்கள் கேட்டீங்க கடனும் இருக்கு நான் எப்படி சேமிக்கிறதுன்னு. ஸோ இது இந்த பாயிண்ட்ஸில் தாங்க சேவ் பண்ண முடியும். மற்றபடி வந்து காசு வந்து வேறு எந்த வெளியில் வரும்னு தெரியல எனக்கு. ஸோ நம்ம வந்து எஃபர்ட் போடணும், சேவ் பண்ணணும்னு மைண்ட் இருந்துச்சுன்னா எஃபர்ட் போடணும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் அதையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நம்மக்கிட்டே இருக்கிறத வச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எப்படி வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போடணும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், அது கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல் வந்து கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும், நெக்ஸ்ட்டு தான் உங்கள் இஷ்டம் போல் நல்லா சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கும்போது அதிகமாக சேவ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. கடன் இருக்கும்போது நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என் பிள்ளைக்கு போட்டிருக்கேன், நான் வந்துட்டு ஆர்டி போட்டிருக்கேன், ஸோ இந்த மாதிரி நிறைய நான் கேள்விப்படுறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இப்போதைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசி கட்டுறது பாப்பாவுக்கு நான் வந்து நகைச்சிட்டு போகிறேன், அவ்வளோதான். வேறு எந்த சேவிங்ஸுமே நம்மக்கிட்ட கிடையாது. உண்டியல் வந்து நான் பிளான் பண்ணிலாம் போட மாட்டேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏலச்சீட்டு நான் பிடிக்கிறேன், அந்த ஏலச்சீட்டிலேருந்து எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை மட்டும்தான் நான் உண்டியலில் போடுவேன். என் ஹஸ்பண்டோ அப்புறம் என் மாமனார் மாமியா எங்கள் அம்மா இவங்கெல்லாம் வந்து எங்களோட வீட்டில் பர்த்டே செலிப்ரேஷனோ வெட்டிங் செலிப்ரேஷனோ நாங்கள் கொண்டாடும் போது கிடைக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு என் ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் இப்போ ஷாப்பிங் போவார், ஷாப்பிங் போகும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 500 கொடுப்பாரு, நான் அந்த இடத்துல வாங்குவேன்னு வச்சுக்கோங்களேன், 500 வாங்கிட்டு மீதம் வந்து 100 ரூபாயோ 200 ரூபாயோ இல்லைன்னு 50 ரூபாயோ 10 ரூபாயோ இந்த மாதிரி கிடைக்கும்லாம், அதை வந்து நான் கையில் வச்சுக்குவேன், நான் வச்சுக்கட்டுமான்னு கேட்பேன், சரி வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து நான் வச்சுக்குவேன், அதை வச்சு நான் செலவு பண்ண மாட்டேன், அப்படியே கொண்டு வந்து உண்டியில் போடுவேன். இந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணுறேன். மாதம் ஆனால் 2000 ரூபாய் நான் எடுத்து உண்டியில் போட்டே ஆகணும், அப்படிலாம் நான் சேவ் பண்ணவே மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ தான் இன்கம் வருது, எனக்கு 2000 ரூபா 3000 ரூபா தான் கிடைக்குதுன்னா அந்த 2000 ரூபா 3000 ரூபாயை தரமாக நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அதை வந்து யாருக்கும் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் சொன்னீங்கன்னா ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஹெல்ப் பண்ணாமல் நம்மகிட்ட பிடுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லவே சொல்லாதீங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு அந்த ஜுவல்ஸை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது கடன் அடைக்கணும், ஸோ சேவிங்ஸ் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கடனுக்கு கொடுங்க, நெக்ஸ்ட்டு வந்து சேவிங்ஸு, ஏதாவது ஒரு சேவிங்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது போதும், நம்ம கடனை அடைச்சதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல் எவ்வளோ சேவிங்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன்,
கடன் அடைங்க. ஃபஸ்ட்டு கடன் அடைங்க. கடனை அடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். பண்ணி உங்களோட ஹோல் வந்து வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும்னு இருக்கட்டும். கடன் இருக்கும்போதே அகெயின் அகெயின் கடனை வாங்கி இந்த லேண்டு வருது, இந்த லேண்டு கம்மியான ரேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கடனை வாங்கி கடனை வந்து பெரிய பாறங்கள்லாம் கொண்டு வந்து வச்சிடாதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெரிய பாறங்கள்லாம் நம்ம உடச்சு 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 சின்னதாகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, கடனை வந்து இருக்கிற கடனை நீங்கள் ஃபஸ்ட்டு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்லாம் அதிகரிச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சேவ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சேவ் பண்ணுங்கள். ஏக்கா என்னால் இவ்வளோ சேவ் பண்ண முடியல, அவங்கள மாதிரி அவ்வளோ சேவ் பண்ண முடியல யோசிக்காதீங்க. உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குதோ அதை மட்டும் சேவிங்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு கடன் அடைங்க, நான் அதை தான் சொல்லுவேன். கடன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸு. ஸோ சேவ் பண்ண நீங்கள் கடனை தான் கட்டிட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கடனை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுடுங்க. இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 78,000 எனக்கு கடன் இருக்குது, 68,000 கடன் இருக்குது, நகையை அடகு வச்சுருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும், எனக்கு மாதம் 3,000 தான் கிடைக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த 3,000 தயவுசெய்து சீட்டு போட்டுருங்க, நகை சீட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் 1 pound கிட்டே எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 3,000 ரூபானா 11 மாதம் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா 33,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதோட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கிடைச்சிச்சுன்னா நல்ல விஷயம், உங்களுக்கு 1 pound கிட்டே எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் 1/2 pound மேலே எடுத்துக்கலாம் அந்த 33,000. ஸோ உங்களுக்கு வந்து கோல்டு கையில் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்குன்னா உங்கள் கோல்டை நீங்கள் அடகு வச்சுட்டு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் கையில் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து சீட்டு போட்டு காசாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க கடனுக்கு கடனை தான் கட்டுவீங்க. ஸோ அக்கா இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் சீட்டு போடுறேன்னா 78,000 or 68,000 கடனை நான் எப்படி அடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் 78,000 போய் மொத்தமாக கட்டணும்னு எந்த பேங்க்லேயுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த 78,000 கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட பாருங்கள். எவ்வளோ காசு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ, இந்த 3,000 ரூபா தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கையில் காசு கிடைக்குதோ, இல்லை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறத நகை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வைக்க சொல்லுங்க. இதுதான் மெயின் விஷயம் நகையை திருப்புறதுக்கு. நகைக்கு ஃபஸ்ட்டு அசலை கட்டுங்க, அதுக்கப்புறம் வட்டியை கட்டுங்க. எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வட்டியை கட்டிடுறீங்க. வட்டினா வட்டி கட்டிகிட்டே தான் இருப்போம். வட்டி கட்டும்போது அசல் குறைஞ்சா தானே வட்டி குறையும். அசல் குறையாம இருந்துச்சுன்னா நீங்கள் மாதம் மாதம் வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அசலை கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 78,000 இருக்கா, 1,000 ரூபா கிடைக்கிதா போய் கட்டிட்டு வாங்க, 2,000 ரூபா கிடைக்கிதா போய் கட்டிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் 1 year பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஒரு 10,000 or 20,000 குறைஞ்சிருக்கும்போது நீங்கள் ஒரு 68,000 நீங்கள் வச்சதில் 20,000 குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி தான். அந்த 48,000 தானே திருப்பும்போது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும். ஓ இது சூப்பராக இருக்கேன், இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாமே. ஒரு ஒரு பக்கம் சேவிங்ஸும் பண்ண மாதிரி இருக்கும், நகையும் திருப்பின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிஸ்டர் இது உங்களுக்கான வீடியோஸ் தான். நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மெயினாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகினீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுவீங்க. சிஸ்டர் இது உங்களுக்கான வீடியோ தான், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு காமாக யோசிங்க, சேவ் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கடனை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணலை, என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து இவ்வளோதான் எனக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு சேவ் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தெரியாது. நகையை வந்து அடகு வச்சுருக்கோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பணுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் நகையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாம், கையில் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ நீங்கள் கொடுங்க, நானே போய் கட்டிடுறேன், நீங்கள் அலைய வேண்டாம், நீங்கள் ஏன் அலையணும், நீங்களே கஷ்டப்படுறீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சில இதாக பேசி பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்களும் ஓகே, நம்ம ஒய்ஃப் நமக்காக தானே சொல்கிறாங்க, நம்ம மொத்தமாக கட்டி கஷ்டப்பட்டு திருப்பணுமே, அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பும்போது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நகையை நீங்கள் திருப்புங்க. உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்ட்ரா இன்கம்மை வந்து நீங்கள் சீட்டு போடுங்க. சீட்டு போட்டு அந்த நகையுமே திரும்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கடன் அடைக்கணும் அப்படின்னா அந்த நகையை அடகு வச்சு நீங்கள் கடன் அடைங்க. ஸோ அப்படி நீங்கள் அடகு வைக்கும்போது அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டி திருப்புறதுக்கு பாருங்கள். ஸோ இப்படி தாங்க ட்ரை பண்ண முடியும், வேறு வழி இல்லை. நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அட்டாச் பண்ணுறேன், அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடச்சிச்சுன்னா நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற கமெண்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.